பக்தகோடிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், நமஸ்காரம். ரொம்ப நாள் கழித்து உங்கள் கூட பேசுகிற ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, ரொம்ப நன்றி. இப்போ காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் உற்சவம் நடந்துட்டுருக்கு. இப்போ ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்த இந்த உற்சவம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும், அதாவது 48 நாட்களுக்கு ஒரு மண்டல காலம் நடக்க போகிறது இந்த உற்சவம். இந்த உற்சவத்தில் இந்த அத்திவரதரை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உலகமெங்கும் இருக்கிற பக்த கோடிகள் இந்த காஞ்சிபுரத்தை நோக்கி படையெடுத்துட்டுருக்க. நம்ம ஒரு சில நாட்களாக இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறோம், இந்த அளவுக்கு பக்தர்கள்லாம் அங்கே வந்துட்டுருக்க, எந்த அளவுக்கு சிறப்புன்னு பார்த்துட்டுருக்கோம். நமது இந்து சனாதன தர்மத்தில், நமது மதத்தில் எத்தனையோ வைபவங்கள், அதில் பலது நமக்கு தெரிகிறது, சிலது நமக்கு தெரியல. இந்த அத்திவரதர் அப்படிங்கிற விஷயம் இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் ஆரம்பித்த பின்னால் தான் பலருக்கும் தெரிகிறது. ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்கு பலருக்கு அப்படின்னு தெரிகிறது. இதுபோல் எத்தனையோ பொக்கிஷங்கள் இருக்குது. இந்த அத்திவரதரை பார்த்தோம் அப்படின்னா, அவர் 40 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த அனந்த சரஸ் அப்படிங்கிற அந்த தீர்த்தத்திலேருந்து வெளியில் வரதா தலபுராணத்தில் சொல்லியிருக்க. இந்த அத்திவரதர் முழுக்க முழுக்க அத்திமரத்தால் ஆன திருமேனி. அது என்ன காரணம், அத்திமரம் எதுக்காக பண்ணப்பட்டது, அத்திவரதர் ஏன் அத்திவரதர் ஆனார் அப்படிங்கிறதுக்கு தலபுராணம் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, பிரம்மதேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு யாகத்தை காஞ்சிபுரத்தில் பண்ணுறாராம். அதாவது தனது படைப்பு தொழில் விருத்தியாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல காரியம், ஒரு நல்ல இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு யாகத்தை பண்ணுவோம். அந்த யாகம் பண்ணினா அப்படின்னா நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பிரம்மதேவன் இந்த அற்புதமான க்ஷேத்திரம், முக்தி க்ஷேத்திரமான காஞ்சிபுரத்தில் இந்த யாகத்தை பண்ணுறாராம். ஒரு யாகத்தை ஒரு கணவர் பண்ணுறார் அப்படின்னா மனைவிக்கும் அதிகாரம் உண்டு, மனைவியும் பக்கத்தில் இருக்கணும். பிரம்மதேவனோட தேவியான சரஸ்வதிக்கு அந்த சமயத்தில் ஏதோ ரெண்டு பேருக்கும் ஒரு மனக்கசப்போ மனத்தாங்கலோ ஏதோ ஒன்று இருந்திருக்கு போல இருக்கு. அதனால் சரஸ்வதி இந்த யாகத்திற்கு வரலையாம். சரஸ்வதி வராத காரணத்தினால இந்த யாகத்தை பிரம்மதேவன் நடத்துகிற போது தேவியர்கள் இருந்தால்தான் அந்த யாகம் பூர்த்தியாகும். உடனே அடுத்து என்ன பண்ணுறார், காயத்ரி தேவியையும் இன்னொரு தேவியும் கூட்டின்னு வந்துட்டார். கூட்டின்னு வந்து அந்த யாகம் பூர்த்தியாகிறது. அந்த யாகம் பூர்த்தி ஆகின்ற போது அப்போ தான் சரஸ்வதிக்கு தகவல் தெரிஞ்சு, எப்படி இந்த யாகம் பூர்த்தி அடையும், இதை பூர்த்தி அடைய விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு புறப்பட்டு வந்து இந்த யாகத்தை நிர்மூலம் ஆக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாலாம், ஒரு வேகவதி நதியாக உருவெடுத்து ரொம்ப சீற்றத்தோடு பாஞ்சிட்டு வர. பிரம்மதேவன் ஒரு நல்ல காரியத்திற்காக யாகம் நடத்துகிறார். ஒரு நல்ல காரியத்திற்காக யாகம் நடத்துகிற போது அதற்கு பகவான் உதவணும். அதனால் என்ன பண்ணுறார், மகாவிஷ்ணுவே வந்து இந்த வேகவதியாக பெருக்கெடுத்து வரும்போது குறுக்க என்ன பண்ணுறாராம், அப்படியே ஒரு சயன கோலத்தில் படுத்துன்றாராம், அந்த நதியோட போக்கில் படுத்துன்றாராம். இந்த வேகவதி பாஞ்சுண்டு, அதாவது சரஸ்வதியில் பாஞ்சுண்டு வர, மகாவிஷ்ணுவை பார்த்த உடனே தனது பாதையை திருப்பிண்டு மகாவிஷ்ணுவை பார்த்து வணங்கிட்டு போயிட்டாளாம். அதன் பிறகு இந்த யாகம் பூர்த்தியாகி இந்த பிரம்மதேவனுக்கு பலவிதமான வரங்களை கொடுத்தாரா இந்த பெருமாள். அதனால் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறார். இதெல்லாம் கொடுத்த பிறகு அந்த பெருமாளுக்கு நன்றி சொல்லணுங்கிறதுக்காக பிரம்மதேவன் என்ன பண்ணுறார், அத்திமரத்தில் அற்புதமான ஒரு விக்கிரகத்தை வெடிக்கிறாராம். அதுதான் அத்திவரதர் அப்படின்னு சொல்கிறார். ஆரம்ப நாட்களில் இந்த அத்திவரதர் தான் மூலவராக இருந்திருக்கா காஞ்சிபுரத்தில். இப்போ தான் நம்ம தேவராஜ பெருமாள் அப்படிங்கிற வரதராஜ பெருமாளை நம்ம இப்போ தான் தரிசனம் பண்ணுறோம். அந்த நாட்களில் இருந்தவர் அத்திவரதர். இந்த அத்திவரதர் தான், இந்த அத்திவரதரை தான் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பாடியிருக்கா அப்படிங்கிறது தலபுராணத்தோட தகவல். பின்ன எப்படி திடீர்னு அத்திவரதர் குளத்துக்குள்ளே போனார், எப்படி தேவராஜ பெருமாள்ங்கிற வரதராஜ பெருமாள் மூலவர் சன்னதிக்கு வந்தார்ங்கிற கேள்வி நம்ம அத்தனை பேருக்குமே இருக்குது. அந்நியர்கள் ஆண்ட காலத்தில் நமது கோவில்கள்லாம் எந்த அளவுக்கு சூறையாடப்பட்டது, அங்கே இருக்கிற விக்கிரகங்கள் எப்படியெல்லாம் சேதப்படுத்தப்பட்டன,
தங்கமும் வெள்ளியும் எப்படிலாம் கொல்ல போச்சுன்னு நிறைய கோவில் தலபுராணத்தை படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுபோல் அந்நியர்கள் இந்த கோவிலுக்கு வருகின்ற போது என்ன பண்ணியிருக்கா, இந்த கோவிலில் இருக்கிற உற்சவர் விக்கிரகத்தை திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற உடையார் பாளையத்துக்கு கொண்டு போயிட்டேன், ஒரு பாதுகாப்பை வச்சுக்கணும், அந்நியர்கள்ட்ட இது மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு போயிருக்க. இந்த கோவிலில் இருக்கிற பிரதான மூலவர் அத்தி வரதர் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்கார், இந்த அத்தி வரதரை தான் சேதப்படுத்திடுவா, இது பிரம்மன் ஸ்தாபனம் பண்ணின விக்கிரகம் அப்படின்னு இந்த கோவிலில் இருக்கிற பெரிய அதிகாரிகள்லாம் பட்டர்கள்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறா, இந்த அத்தி வரதர் விக்கிரகத்தை தூக்கி குளத்துக்குள்ளே போட்டுற, அனந்த சரஸ் குளத்துக்குள்ளே போட்டுற, மறைச்சி வச்சாச்சு, விக்கிரகத்தை மறைச்சி வச்சாச்சு. இந்த காஞ்சிபுரம் திருக்கோயிலில் பல நாட்கள் பல வருடங்கள் மூலவர் இல்லாமல் உற்சவர் இல்லாமல் வழிபாடு இல்லாமல் அந்த காலத்தில் இருந்திருக்கான். இந்த அந்நியர்கள் பயமெல்லாம் போன பிறகு ஒரு 22 வருஷம் கழித்து உற்சவரை கொண்டு வந்துட்டார். இந்த மூலவர் எடுக்கணுமே, மூலவர் இருக்கிற இடம் இந்த அனந்தசரஸ் குளத்துக்குள்ளே இருக்குது மூலவர். ஆனால் பலருக்கும் தெரியல, ஏன்னா இந்த மூலவர் விக்கிரகத்தை குளத்தில் மறைச்சி வச்சவா யாருமே இந்த விஷயத்தை வெளியில் சொல்லலை. ஒருவேளை வெளியில் தெரிஞ்சு அதை அந்நியர்கள் காதுக்கு படுத்து அப்படின்னா இந்த விக்கிரகத்தை சேதப்படுத்தி, மிகப்பெரிய அத்திவரதர் விக்கிரகம் அல்லவா, அதை சேதப்படுத்தி அதில் இதான தங்கம் இருக்கும் வைரம் இருக்கும்னு சேதப்படுத்திடுவான்னு இந்த தகவலை யார்கிட்டையுமே சொல்லலையாம். அவள்லாம் சில காலத்தில் மறைஞ்சு போயிட்டேன். மறைஞ்சு போன பிறகு அப்போ தான் உற்சவர் விக்கிரகம் உடையார் பாளையத்துலேருந்து வந்துடுத்து, இந்த மூலவர் விக்கிரகம் இங்கே இல்லையே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ தான் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மார்க்கத்தில் இருக்கிற பழைய சீவரத்தில் அங்கே இருக்கிற பெருமாள் கோவிலேருந்து தேவராஜ பெருமாளையும் அதை கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணுறேன். அந்த தேவராஜ பெருமாள் தான் பின்னாட்களில் வரதராஜ பெருமாள் அப்படின்னு அழைக்கிற, இதை இன்றைக்கும் நிரூபிக்கும் விதமாக வருஷா வருஷம் தை மாதத்தில் ஒரு உற்சவ தினத்தில் இங்கிருந்து, அதாவது காஞ்சி வரதராஜர் கோவிலேருந்து உற்சவர் புறப்பட்டு பழைய சீவரத்துக்கு போவார். அன்றைக்கி பழைய சீவரத்தில் தங்கிட்டு திரும்ப காஞ்சிபுரத்துக்கு வருவாராம். அதாவது இதெல்லாம் உண்மை அப்படின்னு நிரூபிக்கும் விதமாக அந்த பெருமாள் என்ன பண்ணுறார், தான் எங்கிருந்து புறப்பட்டு வந்தாரோ அந்த இடத்துக்கே போய் ஒரு நாள் சந்தோஷமாக ஆனந்தமாக இருந்துட்டு வராராம். இந்த குளத்தில் இருக்கிற விக்கிரகம் எப்போ வெளிப்பட்டது அப்படின்னா, இந்த மூலவர் விக்கிரகம் பழைய சீவரத்திலேருந்து கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணின பிறகு சுமார் 40 வருடம் கழித்து இந்த அனந்தசரஸ் குளத்தை சுத்தம் பண்ணுறாளாம், அதாவது தூர்வாராளாம். அப்படி தூர்வாரும்போது தான் இந்த அத்திவரதன் அங்கே இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆஹா, அத்திவரதன் இங்கே இருக்காரே, இந்த மூலவர் பத்திரமா இருக்காரே அப்படின்னு வள்ளம் சந்தோஷப்படுறா. சரி, இந்த வரதர் இங்கேயே இருக்கட்டும், 40 வருடங்களுக்கு பிறகு தானே கிடைச்சார், அதனால் இனிமேல் 40 வருஷத்துக்கு ஒரு முறை இவரை வெளியில் எடுத்து வச்சு தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்போ இருக்கிறவா தீர்மானம் பண்ணினதா ஒரு தகவல். 1979 அதாவது இன்றைக்கிலேருந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெருமாள் தரிசனம் எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. அத்தி வரதர் அப்போவே ஒரு 15 லட்சம் பேர் வந்தாலாம். இன்றைக்கி காலம் 40 வருஷம் கழித்து பக்தி எந்த அளவுக்கு இருக்குது, எல்லாருக்குமே பகவானை பார்க்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசையில் வந்துட்டுருக்க, இந்த 48 நாளில் ஒரு கோடி பேருக்கு மேலே வந்து தரிசனம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இவரை தரிசனம் பண்ணினா பெரிய பாக்கியம் நமக்கு. ஒரு 40 வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்குறார் அப்படின்னா, நமது வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு தடவை எல்லோரும் தரிசனம் பண்ணலாம், 2 தடவை தரிசனம் பண்ணுற பேரும் பலருக்கு கிடைக்கலாம், 3 தடவை தரிசனம் பண்ணுறது ரொம்ப அபூர்வம். காஞ்சிபுரத்தில் யாரோ ஒருத்தர் பற்றி வந்திருக்கு, பெரிய பாக்கியம் அவருக்கு 3 தடவை தரிசனம் பண்ணுறாராம். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த விக்கிரகம் கிருத்த யுகத்தில் பிரம்மா பிரதிஷ்டை பண்ணது. யுகங்கள் 4, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், இப்போ கலியுகம். யுகங்களை கடந்தும் இந்த விக்கிரகம் அத்தி வரத நமக்கு கிடச்சிருக்கார். அதை நம்ம தரிசனம் பண்ணுறதுங்கிறது நம்ம அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய பேர் அது. அதனால் இந்த வாய்ப்பை நம்ம யாரும் நழுவ விட்டுவிடக்கூடாது. காஞ்சிபுரத்தில் எந்த ஒரு காரியம் பண்ணினாலுமே அது 1000 மடங்கு பலன் தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அந்த இடத்துல ஒரு அன்னதானம் பண்ணோம் அப்படின்னா அதனால் கிடைக்கக்கூடிய பலன் 1000 மடங்கு நமக்கு கிடைக்கும். அதே சமயம் காஞ்சிபுரத்தில் ஏதாவது ஒரு பாவத்தை பண்ணினாலும் 1000 மடங்கு நமக்கு பலன் கிடைக்கும். அதனால் காஞ்சிபுரத்தில் இந்த காலத்தில் நல்லது பண்ணி, நல்லது நினச்சி,
நம்மால் முடிஞ்ச கைங்கரியத்தை அங்கே பண்ண முடிஞ்சதுன்னா அதை விட ஆனந்தம் ஒன்றுமே கிடையாது. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த விக்கிரகம் எல்லாருக்கும் தரிசனம் தரப்போகிறது. அதனால் பக்த கோடிகள் அத்தனை பேரும் இந்த வாய்ப்பை அழகாக பயன்படுத்துண்டு அந்த அனந்த சரஸில் நித்திய சயனம் கொள்ளக்கூடிய அந்த அத்திவரதரை இந்த காலத்தில் நம்ம தரிசனம் பண்ணி நம்ம புண்ணியத்தை வாங்கிக்கணும், நமது சனாதன தர்மத்தை நம்ம அத்தனை பேரும் போற்றணும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பி. சுவாமிநாதன், மகாபிரிவா சரணம்.